வணக்கம், நான் பரஞ்சோதி பாண்டியன். தமிழ்நாடு முழுவதும் சுற்றி வந்து கொண்டிருக்கின்ற ரியல் எஸ்டேட் ஏஜெண்ட், களப்பணியாளர், ரியல் எஸ்டேட் தலைவர், எழுத்தாளர், பேச்சாளர், சமூக செயற்பாட்டாளர். இன்றைக்கி நான் என்ன பேச போகிறேன் அப்படின்னா, ஒப்படைப்பட்டாக்கள் இருக்கிற, அதாவது அசைன்மெண்ட்டு பட்டாக்கள் இருக்கிற நிலங்களை வாங்கும் பொழுது கவனிக்க வேண்டிய மூன்று சிக்கல்கள். இதுதான் நம்ம பேச போகிறோம். இப்போது ஒப்படைப்பட்டானா என்ன அப்படின்னா, இலவசமாக நீங்கள் வச்சுக்கோங்கன்னு சில கண்டிஷன்ஸ்லாம் போட்டு மக்களுக்கு கொடுத்துருப்பாங்க. அதாவது அரசு வந்து மக்களுக்கு கொடுத்துருவோம், அந்த பட்டா வச்சு விற்கிறதுக்காக மக்கள் நிறைய எனக்கு பட்டா கொடுத்துட்டாங்க, அதை பாருங்கள் நீங்கள் வச்சுக்கோங்க அப்படின்னு அவங்க சொல்லுவாங்க. அப்போது அதாவது பட்டாவை ரெண்டாக பிரிச்சுருங்க. ரெவின்யூ பட்டா, வருவாய்த்துறை கணக்கில் இருந்தால் அதுக்கு பேர் ரெவின்யூ பட்டா. ஒப்படைப்பட்டான்றது அசைன்மெண்ட் பட்டா. அப்போது நம்ம ஒரு பேச்சு வழக்குக்காக ரெவின்யூ பட்டா, அசைன்மெண்ட் பட்டான்னு ரெண்டாக பிரிச்சுக்கோங்க. பிரிச்சுட்டு ஒப்படைப்பட்டாக்களை வாங்கும்போது மொத்தம் மூணு நீங்கள் பார்க்கணும். அது பாயிண்ட் ஒன்று அப்படின்னா என்னென்னா, ஒப்படைப்பட்டாக்கள் கொடுத்ததுக்கப்புறம் கிராம கணக்கில், அதாவது ரெவின்யூவில் அது காலம் ஃபுல்லாக புறம்போக்காகவே இருக்கும். அதாவது ஒப்படைப்பட்ட இலவச மக்களுக்கு அரசு நிலத்தை கொடுத்துட்றாங்க, அப்போ ஒப்படைப்பட்டா கொடுத்துட்றாங்க, ஆனால் கிராம கணக்கில் அது வந்து புறம்போக்காகவே வகைப்படுத்தியிருக்கும். அதாவது கிராம கணக்கில் ஏறாத எந்த ஒரு ஒப்படைப்பட்டாமையும் வாங்குவது சிக்கலை உருவாக்கும். அதான் ஃபஸ்ட்டு நீங்கள் ஒப்படைப்பட்டாலாம் பார்த்தீங்கன்னா, ஒரு ஒப்படைப்பட்டான் இல்லாமல் மட்டும் வருது அப்படின்னா, ஐயா அது ரெவின்யூ பட்டாவாக மாறிடுச்சா, ஐயா அது கிராம கணக்கில் மாறிடுச்சா அப்படின்றத நிச்சயமாக நீங்கள் சொல்லணும். அதுக்கப்புறம் ரெண்டாவது என்னென்னா, ஒப்படைப்பட்டாவில் என்ன கண்டிஷன் இருக்குது அப்படின்னு பார்க்கணும். ரெண்டாவது, முதல் வகை வந்து கிராம கணக்கில் ஏறிச்சான்றது. ஒப்படைப்பட்டால இருக்கிற கண்டிஷன் என்னென்னா, இந்த நிலத்தை விற்கக்கூடாது, குறிப்பிட்ட ஆண்டுகளுக்கு இந்த நிலத்தில் வீடு கட்டியிருக்கணும், இந்த நிலத்தில் வந்து விவசாயம் பண்ணியிருக்கணும் அப்படின்னு ஒரு கண்டிஷன்ஸ் இருக்கும். அந்த கண்டிஷன்ஸ் எல்லாம் பொருந்தி வருதா அப்படின்னு நீங்கள் கண்டிப்பாக பார்த்தே ஆகணும். பார்க்கலனால் அதுவும் நமக்கு வந்து நமக்கு எதிரானதாக அமையும். அடுத்து மூன்றாவதாக நல்லா கவனிக்கணும். மூன்றாவதாக, ஒப்படைப்பட்டாவை கிராம கணக்கில் ஏறவில்லை என்றாலும் அல்லது கண்டிஷன்களை மீறி இருந்தாலும், அதாவது மீறி இருந்தாலும் ஒப்படைப்பட்டாவை அரசு எப்பொழுது வேண்டுமானாலும் ரத்து செய்யலாம் அப்படின்ற நீங்கள் பாயிண்ட்டை தெரிஞ்சுக்கோங்க. பெரும்பாலும் ரத்து செய்ய மாட்டாங்க. அதாவது இந்த ரெண்டு, அதாவது கிராம கணக்கில் ஏறாததும் அதுக்கப்புறம் வந்து விதி மீறினதும், அது வந்து பார்த்திங்கன்னா நாம் எப்படி புரிஞ்சுக்கலான்னா, அது வந்து விதி மீறது நம்ம தப்பு, கிராம கணக்கில் ஏறாத அரசோட தாமதம் அப்படின்னு நீங்கள் நினச்சிக்கலாம். அடுத்து ஒப்படைப்பட்டா வழங்கும் போது அரசே கூட தவறு செய்யும். எப்படி தவறு செய்யணும்னா, ஒரு இடத்துல ஒரு ஒப்படைப்பட்டா ஒரு 50 ஏக்கரோ 20 ஏக்கரோ அல்லது 5 ஏக்கரோ வீட்டு மனைகளாகவோ அது வயக்காடுகளாகவோ பிரித்து ஒரு 50 பேருக்கு 100 பேருக்கு ஒப்படைக்கிறாங்கன்னா, அப்போ அதற்கு முன்னாடி ஒரு வரைபடத்தை தயாரிப்பாங்க. அந்த உட்பிரிவெல்லாம் அதுக்கு போடுவாங்க, அந்த வரைபடத்தை வரைஞ்சி. அந்த வரைபடம் கூட தவறாக இருக்கலாம். அதாவது ஒப்படைப்பட்டால அந்த வரைபடம் கூட தவறாக இருக்கலாம். வரைபடத்தை வரைஞ்சி அதுக்கப்புறம் ஒப்படை கொடுத்துருவாங்க. அப்புறம் எதிர்காலத்தில் கிராம கணக்கில் ஏற்றணும்னு வரும்போது அந்த முதல்ல வரைஞ்ச வரைபடமும் அப்புறம் கிராம கணக்கில் இருக்கிற எஃப்எம்பியில் இருக்கிற வரைபடமும் தவறுகள் நடக்கும். எனக்கு தெரிஞ்சு நெல்லிக்குப்பத்தில், கடலூர் மாவட்டங்களில், மதுரை மாவட்டங்களில், இதிலெல்லாம் வந்து அரசு ஒப்படைப்பட்டா கொடுக்கும்போது கிழக்கு மேற்காக பிரித்து கொடுத்துருச்சு. ஆனால் அதுக்கப்புறம் உண்மையாகவே ரெவின்யூ பட்டா ஏற்றும் போது அது வந்து கிழக்கு மேற்கு திசையில் அந்த வரைபடத்தை எஃப்எம்பியை வெட்டும் போது உக்காரல. அப்போ மாவட்ட ஆட்சியர் என்ன பண்ணார்னா, மறுபடியும் அந்த ஒப்படைப்பட்டெல்லாம் ரத்து பண்ணிவிட்டு புதுசாக டிராயிங் போட்டு இப்போ எப்படி எஃப்எம்பியோடு பொருந்ததோ அதே போல் போட்டுட்டு ஒப்படைப்பட்டா கொடுத்தாரு. அப்போ நல்லா ஒன்று தெரிஞ்சுக்கங்க, மொத்தம் மூணு வகையாக ஒப்படைப்பட்டாவுக்கு நமக்கு சிக்கல் இருக்குது. ஒன்று, கிராம கணக்கில் ஏறலைனாலே கொஞ்சம் அப்படியே பதறிக்கிட்டு இருக்க வேண்டியதாக, கிராமங்களில் ஏறியிருந்தால் மட்டும் வாங்க. கிராம கணக்கில் ஏறலைனா இப்போது ஏறும்போது உங்கள் பேர் ஏறினாலும் வாய்ப்பு உண்டு, ஆனால் அந்த ரிஸ்க் எதுக்கு எடுப்பீங்க அப்படின்றத பார்த்துக்கோங்க, அது உங்களோட ரிஸ்க்கை பொறுத்து. அடுத்து ரெண்டாவதாக வந்து, ஒப்படைப்பட்டால இருக்கிற விதிகளை நீங்கள் மீறக்கூடாது அப்படின்றத பாருங்கள். விதி மீறி இருந்தால் நாமளே எதுக்கு அதை வாங்கணும் அப்படின்னு பார்த்துக்கோங்க. மூன்றாவது, அரசு ஒப்படைப்படுக்கும் போதே அந்த வரைபடம் கட் பண்ணும் போதே தப்பு பண்ணுவாங்க அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. மதுரையில்
திருப்பரங்குன்றத்தில் கிட்டத்தட்ட கிராமணத்தை இடம் 4.5 ஏக்கருக்கு மேலே ஒப்படைப்பட்டாக்களை, அதாவது அண்ணா தொழிற்சங்கம் தொழிலாளர்கள் அப்படின்ட்டு கிட்டத்தட்ட ஒரு 200 மனைகளாக அவங்களுக்கு வீட்டு மனைகளாக அரசு 15 ஆண்டுகளுக்கு முடிவு ஒப்படைப்பட்டால கொடுத்துருச்சு. கிராம கணக்கில் ஏறலை, ஏன்னா நத்தம் இன்னும் கணக்கே ஏறலை, கம்ப்யூட்டரைஸ்ட் ஆகலை. ஒப்படைப்பட்டா கொடுத்துருச்சு. அந்த ஒப்படைப்பட்டா வச்சு நிறைய அந்த ஊரில் நிறைய போலி ஆவணங்கள், டாக்குமெண்ட், டபுள் டாக்குமெண்ட்டுகள் எல்லாமே உருவார ஆரம்பிச்சிருச்சு. ஏன்னா ஒப்படைப்பட்டாக்கள் கணக்கில் ஏறாதனால ஒப்படைப்பட்டால பேர் கூட மாற்றிடலாம், அதில் ஜெராக்ஸ் எடுத்து கூட மாற்றிடலாம், நிறைய அதில் வேலை பார்த்துடலாம். அப்போது நிறைய போர்ஜினி ஆகணும், நிறைய பேர் 10 லட்சம் 15 லட்சம் கொடுத்து திருப்பரங்குன்றத்தில் அந்த இடத்தெல்லாம் வாங்கிட்டாங்க. அதுக்கப்புறம் இந்த இடம் போலி ஆவணங்களாக இருக்குது ஒப்படைப்பட்டாக்கள் கொடுத்து அப்படின்றதுனால மாவட்ட ஆட்சியர் உணர்ந்து அந்த பகுதியில் யார் வீடு கட்டியிருக்காங்களோ அவங்களுக்கு மட்டும் பட்டாவை தக்க வைத்து விட்டு வீடு கட்டாத எல்லாருக்குமே வந்து பட்டாவை ரத்து செய்து விட்டார்கள். ஆனால் பத்திரம் வச்சுருக்காங்க, 10 லட்சம் 15 லட்சம் கற்று வாங்கிட்டு. அதனால் வந்து ஒப்படைப்பட்டாக்களை கவனிக்கும் போது பட்டா 3 விஷயம் மறுபடியும் சொல்கிறேன். பட்டா 3 விஷயம், அதாவது விதியை நீங்கள் மீறக்கூடாது, 2வது வருவாய் கணக்கில் ஏறி அது வருவாய் பட்டாவாக மாறி இருக்கணும், அடுத்து அரசே வந்து ஒப்படை கொடுக்கும்போது அளவு பிழைகள், சர்வே பிழைகள், வரைபட பிழைகள் எல்லாம் பண்ணி மறுபடியும் நாளைக்கு சரி பண்ணணும்னு நினைக்கும் போது அவங்களே ரத்து பண்ணாலும் பண்ணுவாங்க, விதி மீறினா திருப்பரங்குன்றத்து மேலே பண்ண மாதிரி பண்ணுவாங்க. ஆக இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கிட்டு ஒப்படைப்பட்டாக்களில் இடங்கள் வாங்கும் பொழுது கொஞ்சம் டபுளாக, நாங்கள் எங்கெல்லாம் சொல்லிடுவோம், ரெட்டை ஜாக்கிரதையாக இருங்கள். சொத்துக்கள் சேரட்டும், ஐஸ்வர்யம் பெருகட்டும், வாடிக்கையாளர்கள், முகநூல் நண்பர்கள், வாடிக்கையாளர்கள் அனைவருமே, எனது நிலம் உங்கள் எதிர்காலம் புத்தகத்தை வாங்கி எனக்கு ஆதரவு தருமாறு அன்புடன் வேண்டுகிறேன். நன்றி, வணக்கம்.